வணக்கம் பாலி சமையல் நான் இன்றைக்கு கிழங்கும் ப்ரோக்கோலியும் வச்சு கொப்பனுக்க வைக்கிற சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு ஒரு கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன் இது இப்படி நல்லா சின்னனா நல்லா ஸ்லைஸாக வெட்டி இருக்கிறேன் பாருங்க நல்லா மெல்லிசாக வெட்டணும் வெட்டுறதுலேயும் இருக்குது நல்லா மெல்லிசாக வெட்டினா தான் உங்களுக்கு கொப்பனுக்கு குயிக்காக அவையும் ஒரு கிலோ கிழங்கு 300 கிராம் ப்ரோக்கோலி எடுத்துருக்கிறேன் இந்த ப்ரோக்கோலியை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன் இது 300 கிராம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதை இப்படி சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பிரியாணியில் ஒரு சூப்பு கட்டி ரெண்டு உள்ளி இந்த ஜாதிக்காய் எடுத்துருக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லம் என்னோட பவுடராகவும் இருக்குது இது ஒரு கா டீஸ்பூன் எடுத்தால் காணும் காவாசி டீஸ்பூன் ஜாதிக்காய் முஸ்காட்டோன்னு சொல்கிறது இது அரை கால் டீஸ்பூன் எடுத்து மொசரலா சீஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஒரு மொசரலா சீஸ் 100 கிராம் துருவின சீஸ் எடுத்துருக்கிறேன் மொசரல் என்னென்னாலும் எடுக்கலாம் நீங்கள் கவுடா எதென்னாலும் எடுக்கலாம் பால் 200 கிராம் எடுத்துக்கிறேன் விப்பிங் க்ரீம் 400 கிராம் எடுத்துருக்கிறேன் பால் வேறுதான் சட்டி சூடாயிட்டு ஒரு கொஞ்சம் பட்டரை போட்டு பட்டர் உருகி வரைக்க இந்த உள்ளியையும் இதோட போடுங்க உள்ளி கொஞ்சம் இதோட வதங்கினா ஒரு டேஸ்ட் வந்து வரும் பட்டரோட உள்ளி வதங்கின்ற வரையக்குள்ளே இந்த வட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணுங்க வெங்காயம் நல்லா சின்னனா வெள்ளையும் போடணும் இந்த பிறகு எடுத்துக்கலாம் சுமார் வாசத்துக்கு போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதம் போட முடியல இப்போ இதை 800 பாலையும் கொடுங்க பால் விப்பிங் க்ரீம் சாணை 400 இதையும் விட்டுட்டு இந்த முஸ்காட்டன்களும் கால் டீஸ்பூன் முஸ்காட்டை போடும்போது ஒரு கால் டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள் நல்ல வாசமாக இருக்கும் கிழங்குக்கு கட்டாயம் இதை பார்த்துச்சிங்கண்டா ஒரு நல்ல வாசமும் இருக்கும் நீங்கள் கிழங்கு சாப்பாடு செய்யக்க இந்த ஜாதிக்காய் தூள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பால் இந்த ஸ்லாக்ஸான இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ இந்த முஸ்காட்டை பவுடர் வந்து போட்டிருக்கிறேன் ஜாதிக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே இந்த சூப்பு தூ கட்டியும் போடுங்க போட்டுட்டு இப்போ இந்த வெட்டி வச்சிருக்கிற நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிற இந்த கிழங்கை இதுக்குள்ளே போடுங்க கிழங்கை முழுக்க போடுங்க ஒரு இது போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை கொதித்து அவிய விடுங்க கிழங்கு அந்த கொஞ்சம் மத்தி வரும் அப்படி சில நேரம் இந்த கிழங்குகள் வந்து தண்ணி கூட இழுக்கிற கிழங்கா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் திருப்பி ஒரு பாலும் விடலாம் பாலும் விட்டுங்க இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் விடுங்க நல்லா சில கிழங்கு வந்து நின்று அவிகிற கிழங்கா இருக்கும் சில டக்கண்டு அவிகிற கிழங்கா இருக்கும் அப்போ பார்த்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் விடுங்க அதுக்காக கூட விடாமல் முதல்ல விடாமல் நீங்கள் அப்புறம் பார்த்து விடலாம் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இந்த கிழங்கு கொஞ்சம் அமைஞ்சிருக்கு இப்போ இது இதோட நாங்கள் ப்ரோக்கோலியை சேர்ப்போம் ரெண்டா ப்ரோக்கோலியும் கொஞ்சம் அவிகிற மாதிரி ப்ரோக்கோலியையும் சேர்ப்போம் என்ன ஒரு ப்ரோக்கோலி எடுத்துட்டா உடனே ஒரு 3 நிமிஷம் விட்டால் காணும் ப்ரோக்கோலியும் இதோட சேர்த்து கொஞ்சம் அவிகிற மாதிரி இந்த ப்ரோக்கோலியும் கிழங்கும் ஒரு 3-5 நிமிஷம் இதை அவிய விடுவோம் திருப்பி அப்போ இல்லாமல் 15 நிமிஷம் இதை அவிய விடணும் இதில் சில இதில் நீங்கள் கிழங்கை பார்த்து நீங்கள் எதுக்கு எது தண்ணி விடுங்க நல்லா ஒரு களி கிழங்குன்னு சொன்னால் குறைவாக பாலை விடுங்க ரெண்டு கிழங்கு கொஞ்சம் திக்கான கிழங்குன்றோடைய நாங்கள் கூட பாலை விட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் அவிகிற கிழங்குன்னு சொன்னால் குறைச்சி ஒரு 600 குறைச்சி பாலை 600 குறைச்சி விடுங்க கிழங்கை பொறுத்து தான் இது இதில் தண்ணி கூடு குறைகிறதுல இருக்குது அதை பார்த்து நீங்கள் ஒருக்கா செய்யுங்க இப்போ நான் இந்த இதில் கொட்டை போகிறேன் இந்த ரேயில் கிளாஸ் ரே எடுத்து வச்சுக்கிறேன் பக்கோப்பனுக்கு வைக்கிற ரே இந்த ரேக்கு மாற்ற இப்போ இதுக்கு மொசரல்லா சீஸ் கொஞ்சம் துருவின இந்த கவுடா கேசையும் போடுங்க உங்களுக்கு விரும்பின கேசையும் போடலாம் இப்போ இந்த பக்கோப்பனுக்கு வெப்பம் 160 லோஃப்ட் அது காற்றுல 20-25 நிமிஷம் இதை நாங்கள் பக்கோப்பனுக்கு வைப்போம் ஊரில் உம்லூஃப்ட் காற்றுல 200-30 நிமிஷம் இதை வைங்க இந்த கிழங்கை ஒவ்வொரு கிழங்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒருக்கா பார்த்துருங்க பாருங்கள் நல்லா மேலே
golden brown avareke ninga edukkonum idha kilangum broccoliyum mudinjathu idhukku indha eppadi serve pandrendratha naan ippa ungalku kaatren Ini saya di kardi lekran. Ini saya di paringan, enak ya kum. Ini rajin bodi cia, ada lor saya di sahur terus, enak ya taste ya kum. Ini nih ya, ini saya di like, share, comment, like, subscribe. Nanti, warna kum.